ஆகா நீ அழகாயிருக்க அப்படின்னு யாராவது பெண்களை புகழ்ந்தால், உடனே பெண்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, பாராட்டுவது யார் என்று பார்க்க வேண்டும். ஒருவர் நம்முடைய சிந்தனையை மாற்றுவதற்காக எதை எதையோ பேசுவார்கள். இதையெல்லாம் தாண்டி நான் சர்வ ஜாக்கிரதையாக இருப்பது எப்படி என்பதை வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அனைவருக்கும் இனிய வணக்கம். பாட்டி வடசுட்ட கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் எல்லா நாட்டிலையும் இருக்கிற கதை, இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கதை, காலம் கடந்தும் வாழ்கிற ஒரு கதை அப்படின்னா இந்த பாட்டி வடசுட்ட கதை தான். முன்னாடி அது ஆசியாவில் மட்டும் இருக்கிற கதையா இருந்தது, ஆனால் இப்ப பார்த்தா உலகம் முழுதும் இந்த கதை இருக்கிறது. கிரேக்கத்திலே வாழ்ந்த ஈசாப் கதையில கூட இது இருக்கு. ஆனா அங்க என்னன்னா, பாட்டி இல்லை, அது கையில வடை இல்லை, அதுக்கு பதிலாக பாலாடை கட்டி இருக்கிற மாதிரி ஒரு கதை. ஒரு காக்கா வாயில் பாலாடை கட்டியை வச்சுக்கிட்டு உட்காந்துரு. ஒரு நரி வந்து, ஆஹா ரொம்ப அழகாக இருக்க காக்கா, நீ ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு கேட்குது. உடனே பாடுறதுக்காக வாயை திறக்கிற காக்கா கீழே விழுந்துடுது வடை. அந்த வடையை தூக்கிக்கிட்டு நரி ஓடிடுது. இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தவங்க வந்து புகழ்கிற போது அந்த புகழுக்கு மயங்கி விடாதீர்கள். நம்ம நாட்டில் சொல்லக்கூடிய இதே பாட்டி வடசுட்ட கதை அப்படின்னா, ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தது. அந்த வடை சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு காக்கா பறந்து வந்து சட்டுன்னு ஒரு வடையை தூக்கிட்டு போய் மரத்தில் உட்காந்துருச்சு. நரி இதை பார்த்துக்கிட்டே இருந்தது இல்லையா, அது அந்த காக்கா கிட்ட வந்து சொன்னிச்சான், காக்கா காக்கா உன்னை பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, நீ ஒரே ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொன்னிச்சான். உடனே அந்த காக்கா பாடுறதுக்காக வாயை திறந்த போது வடை கீழே விழுந்துச்சான். உடனே தூக்கிட்டு அந்த நரி ஓடியவே போயிடுச்சான். பாட்டியை ஏமாத்தினது காக்கா, காக்காவை நரி ஏமாத்தினது. இப்படி ஏமாற்றுபவன் ஏமாந்து போவான் என்கிற ஒரு நீதியை சொல்லுவதற்காக இந்த கதையை ஆரம்பத்தில் சொன்னாங்க. இந்த கதை பௌத்த ஜாதக கதைகளில் கூட இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, ஒரு ஆப்பிள் மரத்தோட கிளையில ஒரு காக்கா உட்காந்துருக்கு, வாயில பாலாடை கட்டிய வச்சுக்கிட்டு. கீழே வந்த நரி சொன்னிச்சான், ஆஹா இந்த ஆப்பிள் மரத்துக்கு நீ உட்கார்ந்துருக்கிறது தான் அழகு காக்கா, நீ எனக்காக ஒரே ஒரு ஆப்பிளை கூட அப்படின்னு சொன்னிச்சான். உடனே என்ன செய்ததான், நம்ம ஆப்பிள் மரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்மளை நரி பாராட்டுது புகழுது, இதை போல எல்லா உயிரும் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு என்ன பண்ணிச்சா அந்த காக்கா, அந்த ஆப்பிள் மரத்தை ஒரு உழுக்க உழுக்கி ஓட்டிச்சான். விழுந்ததும் எல்லா ஆப்பிள்லாம் விழுந்ததும் நிறைய பறவைகள் எடுத்துக்கிச்சு அப்படின்னு ஒரு கதை. சிந்திச்ச மொழி நாகரிக கண்டுபிடிப்பு சார்ந்து ஒரு அகழ் ஆராய்ச்சியை லோத்தல்ங்கிற இடத்துல நடத்தினப்ப அங்கே ஒரு கோளை கிடச்சிதான். அந்த கோளையில் மரத்துல ஒரு காக்கா வாயில மீன் வச்சுக்கிட்டு உட்காந்துரு. கீழே ஒரு நரி அதனை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஓவியம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதை என்ன சொல்றாங்கன்னா, சிந்துச்சமவெளி நாகரிகத்திலேயே இந்த பாட்டி வடசுட்ட கதை இருந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த கதை நிறைய மாறி வந்துக்கிட்டே இருக்கு. அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்கன்னா, ஒரு காக்கா வடைய பாட்டிக்கிட்டே இருந்து சுட்டுக்கிட்டு போய் கிளையில் உட்காந்துருது. நரி சொன்னிச்சா, ஆகா நீ ரொம்ப அழகா இருக்க காக்கா, ஒரே ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொன்னிச்சான். உடனே காக்கா வடைய தன்னோட காலில் வச்சுக்கிட்டு காக்கா அப்படின்னு கத்துனிச்சான். நரி, என்னடா இந்த போய் வடைய விடலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்ததாக சொன்னிச்சான், நீ ரொம்ப அருமையாக பாடுற காக்கா, நீ இதே ஒரு டான்ஸ் ஆடிட்டு பாட நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதான். உடனே காக்கா என்ன பண்ணிச்சான், அந்த வடையை எடுத்து வாயில வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆரம்பிச்சான். நரி இன்னும் ஏமாந்து போச்சான். இப்ப நரி என்ன பண்ணிச்சான், நீ நடனம் ஆடுகிற போது ரொம்ப நல்லா இருக்க, பாடிக்கிட்டே நீ ஆடுனா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப காக்கா சொன்னிச்சான், நீ என்ன பாடுங்கிற அப்புறம் ஆடுங்கிற மாத்தி மாத்தி நீ பேசுற, எனக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் இரு, நான் இந்த வடையை சாப்பிட்டுறேன், அதுக்கப்புறம் வேணா நீ சொல்றதெல்லாம் செய்யறேன்
அப்படின்னு காக்காவடைய தின்னுடுச்சு. எந்த வகையிலும் நரியால் காகத்தை ஏமாற்ற முடியவில்லை. இது புத்திசாலி காகம் அப்படிங்கிற வகையில் இப்போ கதைகளை நவீனப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த கதை சீனாவில் எப்படி சொல்லித்தரப்படுகிறது அப்படின்னா அது இன்னும் ஆச்சரியமாக இருக்கு. சீனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. அந்த நாட்டில் எப்படி சொல்லித்தர்றாங்கன்னா, ஒரு பாட்டி வடை சுட்டது, அந்த வடை சுடுவதற்கு தேவையான அந்த விறகு இருக்கு இல்லையா, அது ஈரமாக இருந்ததுன்னு நல்ல சுள்ளிகளை நாலு பக்கமும் காக்கைகள் பறந்து சென்று அந்த சுள்ளிகளை கொண்டு வந்து பாட்டியிடம் கொடுத்தது. இது என்ன, தொழிலாளர் உடல் உழைப்பு, உடலில் உழைச்சி கொண்டுட்டு வந்து எல்லா காக்காவும் கொடுக்குது. வடை சுட்ட பாட்டி எல்லா காக்கைக்கும் ஒவ்வொரு வடையை சமமாக பிரித்து கொடுத்தார். இது என்ன, உழைப்பாளர் மத்தியிலே ஒரு சமத்துவம். அப்ப அந்த காக்கை என்ன பண்ணுது, இந்த வடைகளை எடுத்துக்கிட்டு போய் சாப்பிட்டது, எல்லா காக்கையும் சாப்பிட்டது. ஒரே ஒரு காக்கை தனியாக ஒரு கிளையில் உட்கார்ந்து இருக்கிற போது ஒரு நரி வந்து, ஆகா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரே ஒரு பாட்டு பாட அப்படின்னு கேட்டது. உடனே அந்த காக்கை பாட ஆரம்பித்த போது வாயில் இருந்த வடை கீழே விழுந்தது. நரி அதை தூக்கி கொண்டு ஓடியது. இது தொழிலாளர் வர்க்கத்தை சுரண்டுகிற நரித்தனம். உடனே அந்த காக்கை தன்னுடைய கூட்டத்தை கூவி அழைத்தது. எல்லா காக்கைகளும் ஓடி வந்தன. இது தொழிலாளர் ஒற்றுமை. எல்லா காக்கையும் சேர்ந்து நரியை துரத்தின. நரியை கொத்து 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 என்று எல்லா காக்கையும் கொத்த நரி செத்து போனது, வடையும் மீட்கப்பட்டது. தொழிலாளர் ஒற்றுமை, அந்த தொழிலாளர் ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி. இப்படி சீனாவில் இதே பாட்டி வடை சுட்ட கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இந்த கதை யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, பெண்களுக்கு ரொம்ப பொருந்தது. எப்படின்னா, பாட்டி வடை சுட்டால் வயதான நிலையில் கூட ஒரு பாட்டி உழைத்து வடை சுட்டு சாப்பிட வேண்டும், அந்த வருமானத்தில் சாப்பிட வேண்டும் என்று நினைப்பதற்குல, இது ஒரு பெரிய விஷயம். இதை பாட்டிக்கிட்டேருந்து நாமெல்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம். வயதான காலத்தில் கூட வடை சுட்டு விற்று அதில் வாழ வேண்டும் என்று நினைத்த பாட்டியினுடைய உழைப்பு, பாட்டியினுடைய எண்ணம் பாராட்டுக்குரியது. ஆனால் அதே நேரத்தில் தான் சுட்ட வடையை ஒரு காகம் தூக்கி கொண்டு ஓடிவிடாமல் இருப்பதற்காக மூடி வைத்து அதை பாதுகாத்திருக்கணும். நிறைய பேர் உழைச்சி சம்பாதிக்கிறோம், ஆனால் அந்த பணத்தை பல வழியில் இழந்துடும். கிட்டத்தட்ட இந்த பாட்டியை போலத்தான் அந்த கதை. இந்த காக்கை ஒரு வடையை கொண்டு போய் பறந்து போய் ஒரு கிளையிலே உட்காருகிறது. உடனே ஒரு நரி வந்து, ஆஹா நீ ரொம்ப அழகா இருக்க காக்கா என்று சொல்லி ஒரு பாட்டு பாடேன்னு கேட்குது. ஆனா காக்கை என்ன நினைச்சிருக்கணும், காக்கை எப்படி நடந்திருக்கணும், ஆகா நீ அழகாயிருக்க அப்படின்னு யாராவது பெண்களை புகழ்ந்தால் உடனே பெண்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, பாராட்டுவது யார் என்று பார்க்க வேண்டும். ஒரு அழகாயிருக்கிற அப்படின்னு ஒரு பெண்ணை ஒரு பெண் பாராட்டலாம். ஆக நம்மை சார்ந்தவர்கள் நம்மை பாராட்டுகிறார்களா? ஒரு காக்கா வந்து நீ காக்கா நீ அழகா இருக்கன்னு சொல்லியிருந்தால் அந்த காக்கா மகிழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு வேற ஆள் நரி வந்து நீ அழகா இருக்கன்னு சொல்லுகிற போது அந்த காக்கா உஷாராகி இருந்திருக்கணும் இல்லை. இன்னொன்று, தன்னை புகழ்கிற பொழுது நாம் ரொம்ப பாதுகாப்பான வளையத்துக்குள்ளே வந்துடணும். அதை தாண்டி நரி பாடுன்னு சொன்னதும் காக்கா உடனே பாடியிருக்கலாமா? ஒருவர் நம்முடைய சிந்தனையை மாற்றுவதற்காக எதை எதையோ பேசுவார்கள். இதையெல்லாம் தாண்டி நான் சர்வ ஜாக்கிரதையாக இருப்பது எப்படி என்பதை வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த காகத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். காக்காவுக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். நரி கேட்டதும் உடனே பாடிடுச்சு. இதை செய்யக்கூடாது. நமக்கு பிடித்த ஒன்றாக இருந்தாலும் கூட நம்மிடம் வந்து நமக்கு பிடித்ததை செய்ய சொல்லி கேட்கிற போது கேட்கிறவர் யார் என்று சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த கதையில் காக்கையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் பாராட்டுவது நம்ம ஆளான்னு பார்க்கணும். ரெண்டாவது, பாராட்டுகிற புகழ் உண்மையானதான்னு பார்க்கணும். மூணாவது, பாராட்டு நம்மை வருகிற போதே நாம் எச்சரிக்கையாக இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சூழல் ரொம்ப முக்கியம். ஆமா, பாட்டி வடை சுட்டாங்க, காக்கா அந்த வடையை தூக்கிட்டு போச்சு.
அதை அதுகிட்டே இருந்து பிடிக்கிட்டு போனது நரி. ஆனால் இந்த நரிக்கு என்ன தண்டனை அது தெரியணும்ல. அந்த நீதியை நாம் விட்டு விடுகிறோம். திருடிக்கொண்டு ஓடிய நரிக்கான தண்டனை என்ன? பாட்டி வடை சுட்ட கதைதான் உலகத்தில் மிக பழமையான கதை. ஆனால் இந்த பாட்டி வடை சுட்ட கதைக்குள் இருக்கிற உளவியல், சூட்சமம், அரசியல், சமூகம் இது ஏராளம் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு பாட்டி இன்றைக்கும் வடை சுட்டு கொண்டு தான் இருக்கிறாள். அதை ஏதோ ஒரு காகம் தூக்கி கொண்டு தான் போகிறது. அதை ஏதோ ஒரு நரி கவர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இதிலே பாட்டி என்பதும் வடை என்பதும் நரி என்பதும் வெவ்வேறாக இருக்கின்றன. சமூகத்தில் இந்த பாட்டி வடை சுட்ட கதை உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். உலகம் தோன்றிய போது தொடங்கிய இந்த கதை உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். இன்றைய சூழலில் கூட ஒரு கதை படித்தேன். இதே பாட்டி வடை சுட்ட கதை தான். காக்கை மரத்திலே உட்கார்ந்திருக்கிறது. நரி வந்து, ஆகா நீ அழகாக இருக்க, பாடு என்று கேட்கிறது. அதற்கு காகம் பாடுகிறது, கர் கர் என்று பாடுகிறது. அதற்கு நரி சொல்லுகிறது, உன்னுடைய கர் கர் என்கிற அந்த இந்தி பாட்டும் எனக்கு வேண்டாம், உன்னுடைய ஊத்தவாய் வடையும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த நரி போனதாக அந்த கதை முடிகிறது. அது என்ன சொல்லுகிறது என்றால், இந்தி எதிர்ப்பை சுட்டக்கூடிய வகையிலே இந்த பாட்டி வடை சுட்ட கதையையே யாரோ சுட்டு புதுசாக உருவாக்கியிருக்கிறார். இப்படி பாட்டி வடை சுட்ட கதை காலம் இருக்கிற வரை வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்றுதான் என்ன தோன்றுகிறது. ஒரு சின்ன கதை தான், ஆனால் இந்த சமூகத்தில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒன்றாக நம்மால் பார்க்க முடியும். பாட்டிகள் வடை சுடட்டும், காகங்கள் பாட்டு பாடட்டும், நரிகள் திருடிக்கொண்டே இருக்கட்டும், இந்த சமூகத்தினுடைய போக்கு இந்த சின்ன கதைக்குள்ளேயே சிக்கிக்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழால் இணைவோம், தமிழால் வேர்வோம். நன்றி, வணக்கம்.